ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லிக்கு வந்து வெங்காய சாம்பார் தான் வைக்க போகிறோம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 150 கிராம் வந்து நான் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன். நம்ம வந்து பருப்பை வந்து ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு இதை வந்து ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பருப்பை வந்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு 150 கிராம் பருப்பு இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கருக்கு மூடி போட்டு 1-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கருக்கு மூடி போட்டாச்சு. விசில் வந்து 3 விசில் வந்துடுச்சு. இப்போ இறக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு மத்து வச்சோ இல்லைன்னா கரண்டி வச்சோ நீங்கள் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரியட்டும். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம உரித்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 150 கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த வெங்காய சாம்பாருக்கு வந்து நம்ம வந்து சாம்பார் பவுடர் மட்டும்தான் சேர்க்குறோம். நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். 1-5 நிமிஷம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளிக்கு ஊற வச்சுருந்தா புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம். எல்லாம் நல்லா வத்திடுச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து 1 கொதி விழுந்தால் போதும். நான் 1 சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பின்னாடி 1-5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டால் போதும். சூப்பரான வெங்காய சாம்பார் வந்து நமக்கு தயாராகிடும். ஒரே மாதிரி வெங்காய சாம்பார் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு இடம் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். ஃபைனலாக நான் வந்து கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. சுட சுட இட்லிக்கு இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். இதை வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.